நெதர்லாந்தின் ரோட்டர்டாமில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பாலம் ஒன்று அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் வருகையால் இடிக்கப்பட உள்ளது. ஜெஃப் பெசோஸின் சொகுசு கப்பல் செல்ல ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் சொகுசு கப்பலில் உயரமான பாய்மரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஃப்ளையிங் ஃபாக்ஸ் என்று அழைக்கப்பட்ட 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான அவரின் பழைய கப்பலின் மேம்பட்ட உருவாக்கம்தான் இந்த புதிய கப்பல். இதில் ஸ்பா, நீச்சல் குளம், சினிமா தியேட்டர் மற்றும் ஹெலிபேட் ஆகியவை உள்ளன. தற்போது இடிக்கப்படவுள்ள இந்த பாலம் இதற்கு முன்பாக 2017 சீரமைக்கப்பட்டது. தற்போது நடைபெறவுள்ள பணிகளுக்கு ஜெஃப் பெசோஸ் பணம் செலுத்த உள்ளார். நான் இது குறித்து கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். காரணம் குறித்து கேட்டதும் எனக்கு ஆச்சரியமும் கோபமும் வந்தது. நீங்கள் புகழ் பெற்றவராக இருந்தால், உங்களிடம் பணமும் அதிகாரமும் இருந்தால், ஒரு பாலத்தையே உங்களால் அகற்ற முடியும். இது எங்களின் பாரம்பரியம், இது ரோட்டர்டாமின் பாரம்பரியம். இரவில் இது அழகாக ஒளிரும். இதன் பொறுத்து நாம் கவனமாக இருக்க வேண்டும்.